நடிகர் ஜனகராஜ் 1955 சென்னையில் உள்ள தேனாம்பேட்டையில் வடிவேலு முத்துலட்சுமி என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். பக்கா சென்னைவாசியான ஜனகராஜ் தனது கல்லூரி காலத்தில் சரியாக கல்லூரிக்கு செல்லாமல் ஊர் சுற்றியதால் கல்லூரி அட்டெண்டன்ஸ் குறைந்து கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார். பிறகு தனது வீட்டை சுற்றியிருந்த அனைவருமே சினிமா துறையை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர் வீட்டிற்கு அருகில் இருந்த பாரதி ராஜா, இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் என பலரிடம் நடிப்பதற்காக வாய்ப்பு கேட்டுள்ளார். அதில் பாஸ்கர் என்பவர் இப்போதைக்கு நீ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்க என கூற அவர் பேச்சுக்கு மதிப்பளித்த ஜனகராஜும் வயலின் கற்றதோடு மட்டுமல்லாமல் அதில் தேர்ச்சியும் அடைந்தார். ஜனகராஜ் 1976 ஆடிட்டர் ஜெனரல் அலுவலகத்தில் ஜூனியர் டிவிஷன் கிளர்க்காக பணிபுரிந்து கொண்டே நாடகங்களிலும் நடித்துள்ளார். இதே அலுவலகத்தில்தான் பிரபல நடிகர் டெல்லி கணேஷும் பணிபுரிந்துள்ளார். அங்கு ஆரம்பித்த இவர்களது நட்பு இன்று வரை தொடர்கிறது. இளையராஜா இசையில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான ஓ நெஞ்சமே என்னும் நாடகத்தில் ஜனகராஜ் ஒரு சிறிய வேடத்தில் நடித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் 1972 முதல் 1976 வரை கே பாலச்சந்தரின் பல படங்களில் கூட்டத்தில் ஒருவராக நடித்த ஜனகராஜ் 1977 தான் முதல் முதலாக செவப்பு வில்லு எனும் படத்தில் வசனம் பேசி நடித்திருந்தார். 16 வயதினிலே எனும் மிக பெரும் வெற்றி படத்தை கொடுத்த பாரதி ராஜா அதன் பிறகு கிழக்கே போகும் ரயில் எனும் படத்தை இயக்கவிருப்பதை அறிந்த ஜனகராஜ் அவரிடம் தன்னை உதவி இயக்குநராக சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு பாரதி ராஜாவோ, உனக்கு எதற்கு தேவையில்லாத வேலை, நீ ஒரு நல்ல நடிகன், உனக்கு இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் கொடுக்கிறேன் என கூறியுள்ளார். அதை கேட்டு சந்தோஷத்தின் உச்சிக்கு சென்ற ஜனகராஜ் தனக்கு தெரிந்த அனைவரிடத்திலும் தான் பாரதி ராஜா படத்தில் நடிக்கப் போவதாக கூறி மகிழ்ச்சி அடைந்துள்ளார். அதன் பிறகு ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சென்ற ஜனகராஜிக்கோ பேரதிர்ச்சி கொடுத்தார் பாரதி ராஜா. அவர் ஜனகராஜிடம், இந்த படத்தில் உனக்கு பொருத்தமான கதாபாத்திரம் எதுவும் இல்லை, அதனால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு தருகிறேன் என கூற அதற்கு ஜனகராஜோ, சார் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், நடிக்கலினா ரொம்ப அசிங்கமா போயிடும், ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார் என கேட்டுள்ளார். பிறகு பாரதி ராஜாவும் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஜனகராஜை ஒரு வயதான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். அதன் பிறகு 1980 முதல் 1990 வரை நிழல்கள், சிந்து பைரவி, பாலைவன ரோஜாக்கள், முதல் வசந்தம், அக்னி நட்சத்திரம், ராஜாதி ராஜா, அபூர்வ சகோதரர்கள் என பல படங்கள் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். 1990 வெளியான கிழக்கு வாசல் படத்தில் வரும் நாடோடி கதாபாத்திரத்திற்காக ஜனகராஜ் உண்மையாகவே தனது உடலை சாட்டையால் அடித்து கொண்டு நடித்ததால் உடல் முழுவதும் வடுக்கலாக மாறியது. ஜனகராஜ் திருமணம் ஒன்றிற்காக பாண்டிச்சேரிக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்பொழுது நடந்த கலவரம் ஒன்றில் யாரோ ஒருவர் வீசிய கல் காருக்குள் இருந்த ஜனகராஜின் முகத்தை பலமாக தாக்கியது. அதனால் பாதிக்கப்பட்ட தனது இடது கண்ணை கூட ஜனகராஜ் தனது நடிப்புக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். நாயகன், அண்ணாமலை, பாஷா என்று கமல், ரஜினி என இருவருடனும் நடித்த ஜனகராஜ் 2000 பிறகு கிங், ஆயுத எழுத்து, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி போன்ற படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். சினிமாவில் காமெடியாக நடித்த ஜனகராஜ் நிஜ வாழ்க்கையிலும் அப்படி இருந்தால் தன்னை ஏமாற்றி விடுவார்கள் என நினைத்து வெளியாட்களிடம் சீரியஸாகவே இருந்ததாக ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். சென்னையில் இவருக்கு சொந்தமான பிரம்மாண்ட வீடு ஒன்றில் மலேசியா வாசுதேவன் உட்பட திரைத்துறையைச் சேர்ந்த அன்றைய சினிமா நட்சத்திரங்கள் பல பேர் வாடகைக்கு குடியிருந்துள்ளனர். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என சந்தோஷமாக துள்ளி குதிக்கும் ஜனகராஜின் காமெடி இன்றும் திருமணமான பல கணவர்களின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக உள்ளது. ஜனகராஜ் வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு படிக்க வந்த பெண்ணை சுமார் 5 காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு நவீன் என்ற ஒரு மகனும் உள்ளார். தன் மகன் படிப்பதற்கு அமெரிக்காவில் இடம் கிடைக்கவும் ஒரே ஒரு மகன் என்பதால் இவரும் தன் மகனுடன் அமெரிக்கா சென்றுள்ளார். சுமார் 10 கழித்து மீண்டும் இந்தியா திரும்பிய ஜனகராஜ் தாதா 87 எனும் படம் மூலம் திரும்ப நடிக்க தொடங்கினார். ஆனால் அந்த படம் இதுவரை வெளியாகவில்லை. அதைத் தொடர்ந்து சென்ற வருடம் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி மிக பெரும் வெற்றியடைந்த 96 படத்தில் வாட்ச்மேன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இவரது மகன் நவீன் ஜப்பான் மொழியை மொழிபெயர்க்கும் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இவரும் தாதா 87 எனும் படத்தில் தனது தந்தை ஜனகராஜுடன் இணைந்து நடித்துள்ளார். தமிழில் இதுவரை 200 படங்களுக்கு மேல் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ள நடிகர் ஜனகராஜுக்கு இதுவரை தகுந்த விருதோ அங்கீகாரமோ கிடைக்கவில்லை என்பது வருத்தமான ஒன்றுதான்.
நடிகர் ஜனகராஜ் மற்றும் அவருடைய நடிப்பை பற்றியும் அவருடைய நடிப்பில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.